சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த சீரியலில் சில எபிசோடுகளில் மட்டுமே வந்தாலும் தன்னுடைய நடிப்பினால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் எதிர்நீச்சல் கரிகாலன். இந்த கதாபாத்திரம் வந்தாலே ரசிகர்களை சிரிக்க வைத்துவிடும். அந்த அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. எதிர்நீச்சல் கரிகாலனினுடைய நிஜ பெயர் விமல்குமார். இவர் சொந்த ஊர் திருநெல்வேலி தானா. இவர் திருநெல்வேலியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒரு வருடம் வேலை பார்த்திருக்காரு. இவர் பிஇ ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்திருக்காரு. ஆரம்பத்திலிருந்து இவருடைய வீட்டுல இவர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் படிக்க வச்சிருக்காங்க. ஆனா விமல்குமாருக்கு ஆரம்பத்திலிருந்தே கிரிக்கெட்டில் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. கிரிக்கெட் மீது இவருக்கு இருந்த ஆசையினால தான் இவர் காலேஜ் லெக்சராகவே மாறியிருக்கிறார். இவருடைய நண்பர்கள் கூட இவரை நெல்லை எக்ஸ்பிரஸ் விமல்குமார் என்றுதான் கூப்பிடுவார்களாம். அந்த அளவிற்கு இவர் வேகமாக பந்து வீசுவாராம். அதே நேரத்தில் இவருக்கு வயது அதிகமாக தொடங்கிய பிறகுதான் இவருக்கு தன்னால் டிஎன்பிஎல் ஐபிஎல் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலேஜில் மாணவர்களோடு விளையாடலாம் என்று வேலைக்கு சேர்ந்தாராம். அதே நேரத்தில் மீடியாவில் இவர் பார்ட் டைமாக வேலை பார்த்திருக்காரு. அப்போதுதான் இவருடைய அப்பா இவருக்கு ஆல் இந்தியா வானொலியில் ஆர்ஜேவாக வேலைக்கு அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்திருக்காரு. அதில் இவர் செலக்ட் ஆகியிருக்காரு. திருநெல்வேலியில் ஆல் இந்தியா வானொலியில் இவர் ஆர்ஜேவாக வேலை பார்த்திருக்காரு. அப்போது முக்கியமான பிரபலங்களினுடைய மரணத்திற்கு இவர் இரங்கற்பா எழுதுவாராம். அப்போது அங்கே இருந்தவர்கள் இவரிடம் தூர்தர்ஷனில் ஒரு கவிதை போட்டி நடக்கிறது, அதில் கலந்து கொள்ள சொல்லியிருக்காங்க. அந்த கவிதை போட்டியில் விமல்குமாரும் கலந்துகிட்டு இருக்காரு. இவர் எழுதிய கவிதைக்கு 4000 பரிசு தொகையும் கிடைச்சிருக்கு. இந்த கவிதை அவரே எழுதியது என்பதனால அதை மனப்படமா சொல்லியிருக்காரு. அதனால இவரை தூர்தர்ஷனில் ஆங்கரிங் பண்றீங்களா என்று கேட்டார்களாம். இதன் மூலம் தூர்தர்ஷனில் ஆங்கரிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு ஆர்ஜே விஜே என்று இவர் 300 மேற்பட்ட இன்டர்வியூஸ் எடுத்திருக்கிறாராம். அந்த நேரத்தில் பண விஷயத்தில் அதிகமாக கஷ்டத்தில் தான் இருந்திருக்கிறாரு. ஆனா ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம் என்றால் அதில் கிடைக்கும் பணம் சாப்பாட்டிற்கே சரியாக போயிடுமாம். நடிக்க வேண்டும் என்று ஆர்வத்திற்காக இவர் போட்டோ ஷூட் எடுக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு உடை விஷயத்திற்காக அதிகமான கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறதாம். அதற்கு பிறகுதான் எதிர்நீச்சல் சீரியலில் நடிப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை தாண்டி இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார்.